வணக்க மக்களே, சுற்றி பாருங்க, நாலா பக்கமும் வயல் மலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக இருக்குது இந்த இடம். இந்த இடத்துல தான் நம்ம இன்றைக்கி அரைச்ச நெத்திலி மீன் குழம்பு சமைக்க போகிறோம். இந்த மீனை வாங்குறதுக்கு காலையிலேயே நம்ம கோவளம் பீச் போயிட்டோம், ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்கோம் மீனை. நைட்டு மீன் பிடிக்க கடலுக்கு போனவங்க காலையில் போட் கரைக்கு திரும்பி வரும்போது அப்போவே வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒரு கிலோ நெத்திலி மீன். இந்த நெத்திலி மீனை சமைக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணும் அப்படின்றது வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுவோம். அது இல்லாமல் நம்ம வில்லேஜ் செஃப் இருக்காருங்க, அவர்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நெத்திலி ஃபிஷ் வந்து சமையலுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸு, என்னென்ன அளவு அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். ஒரு கிலோ மீன் இருக்குது, எண்ணெய் 200 கிராம், மிளகாத்தூள் 200 கிராம், வெங்காயம் 400 கிராம், தக்காளி 400 கிராம். இந்த தக்காளியும் இந்த வெங்காயம் மட்டும் தான் வந்து அம்மியில் அரைச்சிருக்கோம். கடுகு, சீரகம், இந்த பூண்டு இதெல்லாம் வந்து தேவையான அளவு. பச்சை மிளகாய் வந்து 50 கிராம், புளி வந்து 200 கிராம், மஞ்சள் 50 கிராம். தண்ணியா? தண்ணி. குழம்பு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம சட்டியில் மீன் போடுவோம். அதுக்குள்ளே நம்ம அந்த பனம்பரம் சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு கூடு இருக்குது அப்படின்னு, அதை வாங்க பார்க்கலாம்.
நம்ம அந்த பனைமரத்துக்கிட்ட வந்துட்டோம். கூடு உங்களுக்கு தெரியுதா? ஓகே, இன்னும் கொஞ்சம் கிட்ட போவோம். இங்கே பாருங்க, தூக்குநாங்குருவி கூடு ரொம்ப கலைநயத்தோடு கட்டியிருக்கு. பாருங்கள், கீழே ஏதோ டேமேஜ் ஆகிருக்கு. ஓகே, கூடை பார்த்தாச்சு. அப்படியே அந்த மீன் குட்டியை போய் பார்த்துருவோம். இந்த மாதிரி வயல் தாண்டி இன்னும் அட்வென்ச்சராக சமைக்கணும், நிறைய வீடியோஸ் போடணும் பிளான்லாம் இருக்குது. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, மலை. முடிஞ்சால் அந்த மலை மேலே ஏறியோ இல்லை அந்த மலை அடி ஓரத்துலேயோ நம்ம இன்னொரு வீடியோ போடுவோம். நல்லா இருக்குல்ல? குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ மீனை வந்து உள்ளே போட வேண்டியதான். சட்டிக்குள்ளே மீன் போடுறேன். மீனை சட்டிக்குள்ளே போட்டாச்சு. ஏற்கனவே குழம்பு நல்லா கொதிச்சதுனால இந்த மீன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். நெத்திலி மீன், அதனால 5 நிமிஷத்தில் வந்து இறக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொத்தமல்லி அப்படி பரபர பரபரன்னு தூவிட்டு அரைச்ச நெத்திலி மீன் குழம்பு வாசனை பயங்கரமாக தூக்குதுங்க. இன்னும் 2 நிமிஷத்தில் குழம்பு ரெடி. குழம்பு ரெடிங்க, சட்டி கீழே இறக்கிடலாம். சாப்பிடுங்க, டேஸ்ட் எப்படின்னு வீடியோ எடுத்துருந்தேன்னா என்னால் சாப்பிட முடியாது. நானும் இறங்குறேன். அம்மா, மீன் முள்ளு கூட நல்லா இருக்கு, முள்ளும் டேஸ்டாக இருக்கு. அவ்வளோ, வீடியோ ஓவர்.